இனத்தினை இந்தின் இடம் வீதை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இடம் விலை போலும் ஏற்றனை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, புலருகின்ற இன்றைய காலை பொழுது நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகளை கொண்டு வந்து தரப்போகிறது. நீங்கள் தட்டும் கதவுகள் திறக்கப்படும். கேட்கும் வரங்களை இறைவன் கொடுக்கும் அற்புத நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. தீபமங்கள ஜோதி நமோ நம என்ற மந்திரத்தை இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தீபமங்கள ஜோதி நமோ நமக, குறிச்சுக்கிட்டீங்களா? இந்த மந்திரத்தை இன்று நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நமது தினபலன்கள் நிகழ்ச்சியிலே ஜனவரி மாதம் 29 2020 தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் தை மாதம் 15 புதன்கிழமைக்கு உரிய தின பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இன்று காலை 11:45 வரை சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று அனுக்கிரகம் பண்ண போறார். பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நாள் முழுவதும் இருப்பார். அற்புதமான நாள். இந்த நாள் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே பல அற்புதங்கள் நிகழப்போகிற நல்ல நாள். மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குருவுடைய நட்சத்திரம் இன்னைக்கு இந்த நாளில் ஹயக்ரீவர் மந்திரங்களை மாணவர்கள் சொல்ல சொல்ல மேஷராசி மாணவர்களுக்கு நன்மைகள் விளையும். ஓம் ஹயக்ரீவரே போற்றி என்ற மந்திரத்தை சொன்னாலே பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல அனுபவங்களை மேஷராசி அன்பர்கள் சந்திப்பீர்கள். காரணம், சந்திர பகவான் 10 இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்திலே இன்றைக்கு 11:45 பிறகு அமர்கிறார். 12 சந்திர பகவான் அமர்கிறார். அப்ப இந்த நாள்ல வேலை சம்பந்தமான மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் வரும். வாழ்க்கையுடைய பல்வேறு நிலைப்பாடுகள் பற்றி புதுமை எண்ணங்கள் அலையும் போது அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நன்றாக கட்டம் போட்ட சட்டைகளை போடணும். பல வண்ண ஆடைகளை கூட உடுத்தலாம், ஆனால் கட்டம் போட்ட சட்டைகளாக இருக்கணும், ஆடைகளாக இருக்கணும். மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள் ஒரு அருகம்புல்லை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு இன்னைக்கு உங்களுடைய பரீட்சை நோக்கங்களிலேயோ உங்களுடைய கல்வி விஷயங்களிலேயோ இன்றைக்கு நீங்கள் கல்விக்கூடங்களுக்கு செல்வதற்கு முன்பாக கூட ஒரு அருகம்புல்லை விநாயகரை நினைத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் சிலருக்கு இன்னைக்கு ஞாபக மறதி வரலாம். எல்லாத்தையும் குறித்து வைத்து கொண்டு செய்யணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் யோகமான நாள். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றினா இந்த நாள் தான். இந்த நாள்ல வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலகத்துல ப்ரமோஷன் குறித்த ஒரு நல்ல தகவல் வரும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய அழைப்புகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதாக அமையும். ஏன்னா சனி பகவான் யோகமா அமைஞ்சிருக்கார், பாக்கியத்தில் இருக்கார், பொன்னான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரப்போறார். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பணலாபம் உண்டு, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்த வங்கி பணியாளர்கள் பணத்தை கையாளுவதில் எச்சரிக்கை தேவை. உங்களுடன் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் அவர்கள்ட்ட கடுமையான போக்கை இன்றைக்கு மேற்கொள்ளக்கூடாது. மிருகசிரட நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த நாள் ஆகா ஓஹோ பேஷ் பேஷ், நல்ல நாள், எங்கும் சந்தோஷம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் காக்கி வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரப்போகிற ஒரு நல்ல நாள். இளைஞர்கள், வேலையை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும். இப்பொழுது கைகள் கால்களிலே சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும். நல்ல மிதுன ராசிக்காரங்க எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு வரப்போகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக போகிற ஒரு நன்னாள். மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதீத லாபத்தை வியாபாரத்தில் காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகத்தை பெறுவீர்கள். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வட்டிக்கு பணம் வாங்குவதை இன்றைக்கு செய்யக்கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ஊதா வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு பாக்கியமான நாள். என்ன தவம் செய்தீர்களோ இப்படி ஒரு அருமையான நாளை பெறுவதற்கு. பாக்கியத்திலே சந்திர பகவான், இந்த நாள் சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதை போல திருமணமான பெண்கள் கணவன் மனைவி உறவில், ஆண்களோ பெண்களோ கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்லணும். இன்றைக்கு மனசு டைவர்ஸ் நோக்கி கூட சிலருக்கு போகும். மனசை டைவர்ட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் திருமண முறிவுகளை பற்றி யோசிக்க வேண்டாம். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே விருத்தி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நாக தெய்வங்களை வழிபட்டால் நன்மைகள் பெருகும். அதிர்ஷ்டமான எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். சிம்ம ராசி அன்பர்களே, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொல்லும் போது நாக தெய்வங்களை வழிபடுங்கன்னு சொன்னேன். இப்ப சிம்மராசிக்காரா ஒரு சந்தேகம் வரும், ஏன் நாக தெய்வங்களை வழிபட சொல்றேன்னா, நம்ம ஊரில் மருத்துவமனைகள் சார்ந்த இடங்கள் பார்க்கலாம், மருத்துவர்களுடைய வண்டிகளில் பார்க்கலாம் 2 பாம்பு குறியீடுகளை வாய்ந்திருப்பார்கள். அவருடைய சிம்பல் எங்கேந்து வருகிறது என்று பார்த்தால், நம்முடைய திருக்கோயில்களில் பார்த்தால் 2 பாம்புகள் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இந்த 2 பாம்புகள் பின்னி இருக்கக்கூடியது போல் அந்த உருவத்தை பார்த்தால் நம்முடைய நோய் நொடிகள் தீரும் என்று சொல்கிறது. எங்கேயாவது திருக்கோயில்களில் உங்கள் கண்களுக்கு அப்படி இந்த காட்சிகள் படுமானால் இதுவரை கவனிக்காமல் போயிருப்பீர்கள். இனிமேல் பார்த்தால் 2 பாம்புகள் இணைந்திருக்கக்கூடிய, பின்னி பிணைந்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் காண்பீர்களானால் நின்று நிதானித்து அங்கே வழிபாடுகள் நடத்துங்கள். எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் விலகும் சூழல் உண்டு. மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் தங்கள் செயல்பாடுகளிலே கொஞ்சம் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்நாள் அதிர்ஷ்ட மழை பொழியக்கூடிய பொன்னாள். தேவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கை ஒரு குயில்களின் தோப்பாக இருக்கும். தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்த நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் புகழ் பெறுவார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு
குடும்ப விலங்குகள் உடைக்கப்படும், இனி குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் புதிய ஆடைகள் காலணிகள் இப்படி வாங்குவதிலே மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம், வெள்ளை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாளில் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அயல்நாட்டு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். விசாகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மனமகிழ்ச்சியாக வாழும் நாள். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல பதவிகள் கிடைக்கும் நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடும் நல்ல நாள். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லாம் வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பணிவினால் யாவரையும் வெல்வீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் உங்களுடைய நேர்மையினால் யாவரையும் வெல்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இறைவன் பிள்ளை வரம் எதிர்பார்ப்பவர்களுக்கு அந்த கருணையை வழங்கப் போகிறார். அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விநாயக பெருமானை வழிபட்டால் நன்மைகள். உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 1 வண்ணம், மாணிக்க வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள், சுகமான நாள், வெற்றிகள் பெருகும் அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகள் பலிதமாக போகிறது. எந்த முயற்சியாக இருந்தாலும் இன்றைக்கு பலிதம் உண்டு. ஆனால் காமத்ரிகோண ஸ்தானத்தை இன்றைக்கு காண வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓப்பப்படும் என்றான் வள்ளுவன். ஒழுக்கம் தவறி நடந்தால் இன்றைக்கு தண்டனையிடம் உண்டு. அதை மனதில் பதிய வைத்து மகர ராசிக்காரர்கள் நடந்து கொள்ள வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் உயர் பதவிகளை பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பதை புரிந்து கொண்டு கவனமாக கையாள வேண்டும். அவிட்ட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் உலக புகழ் பெறக்கூடிய யோகமும் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், இலைப்பச்சை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் இனிய நாள், நல்ல தனவரவு வந்து சேரும் அற்புதமான நாள். எதிரிகள் உங்கள் வசமாவார்கள். வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டவர்கள் இன்றைக்கு திருந்துவார்கள். அலட்சியம் செய்தவர்கள் அக்கறை காட்டுவார்கள் உங்கள் மீது. அவிட்ட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பிள்ளைகள் வளர்ப்பிலே கவனம் தேவை. போதைப் பொருளுக்கு ஆட்பட்டவர்களுக்கு இன்னைக்கு தண்டனைகள் கிடைக்கலாம், கவனம் தேவை, திருந்துவது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் கணவனால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் மகிழ்ச்சி, வேலை செய்யக்கூடிய இடத்திலே மகிழ்ச்சி. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமா தாங்க இருக்கு ஆபீஸ்ல. ஆனா நீங்க திறம்பட சமாளிச்சிருவீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அன்னை மீனாட்சியை வழிபடுங்க, நன்மைகள் நிகழும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க. ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம், பவள வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே தினமும் உங்களுக்குரிய பொதுவான பலன்களை வழங்கி வருகிறேன். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்து தாங்க முழு பலனும் இருக்கும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை அப்படின்னா
எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முறையான கட்டணம் செலுத்தி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.